இந்த வீடியோவில் சவுத் இந்தியன் பேங்க்ஸ் ரைட்ஸ் இஷ்யூவை வந்து எப்படி ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டோட லிங்க்காக இருக்க நெட் பேங்கிங் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமேட்டு ரெக்வஸ்ட்டில் அப்ளை ஐபிஓன்னு இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் செகண்ட் ஸ்டெப் வந்து அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப்பில் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஸ்டெப்பில் ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் ரைட்ஸ் இஷ்யூ அண்ட் கால் பண்ணியிருக்கோம், அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஸ்டெப்பில் வந்து உங்களோட சவுத் இந்தியன் பேங்க்குன்னு இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் வந்து 22 ரூபீஸ் இருக்கும் ஒரு ஷேருக்கு, அதை வந்து அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்ஸ்த் ஸ்டெப்லலாம் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து 4 ஷேருக்கு 1 ஷேரு. ஸோ இப்போ என்கிட்ட 100 இருக்குது, நான் அதனால் 25 ஷேர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டேன். இதில் சிடிஎஸ்எல் தான் ப்ரெஸ் பண்ணணும், நான் ஜீரோடா யூஸ் பண்ணிட்டேன், அதனால் ஜீரோடா அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து உங்களோட கன்சோலில் அக்கௌண்ட்டில் டிமேண்ட் இருக்கும். ஸோ அதில் இருக்க அந்த அக்கௌண்ட் நம்பரை தூக்கி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். நீங்கள் அந்த கன்ஃபர்மேஷனையும் நீங்கள் 7th ஸ்டெப்பில் பண்ணிக்கோங்க. 8th ஸ்டெப்பில் நீங்கள் வந்து உங்கள் பிட் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆகிடும், ட்ரான்சாக்ஷன் ஐடியும் உங்களுக்கு வந்துடும்.